ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெய்த சேனல். வெண்ணெயில் லேசாக உப்பை தூவி விட்டால் போதும், பல நாட்கள் வரை கெடாமல் இருக்கும். வீட்டில் பாகக்காய் வாங்கி வைத்தால் 2 நாட்களில் பழுத்துவிடும். ஆனால் பாகக்காயின் மேல்புறமும் கீழ்ப்புறமும் வெட்டி 2 பிளந்து வைத்தால் பாகக்காய் பழுக்காமல் இருக்கும். தக்காளி குருமா செய்யும் போது வெங்காயம், தக்காளி, தேங்காய், சீரகம், மிளகு, சோம்பு, பட்டை கிராம்பு ஆகியன பச்சையாக அரைத்து குருமா செய்தால் குருமா வாசனையாகவும் சுவையாகவும் இருக்கும். வாழைப்பூ சுத்தம் செய்யும் போது கையில் தேங்காய் எண்ணெய் தடவி கொண்டால் கையில் கரை ஒட்டாது. ஆப்பத்துக்கு மாவு கலக்கும் போது அதனுடன் 1 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்தால் ஆப்பம் சீக்கிரம் காய்ந்து போகாது. குக்கரில் பருப்பு வேக வைக்கும் போது சிறிதளவு விளக்கெண்ணெயை சேர்த்து வேக வைத்தால் பஞ்சு போல பருப்பு வெந்துவிடும். முருங்கைக்காய் நீண்ட நாட்கள் வாடாமல் இருக்க சாம்பாரில் சேர்க்கும் அளவு துண்டுகளாக நறுக்கி காற்று போகாத கவர் அல்லது டப்பாவில் போட்டு வைத்தால் நீண்ட நாட்கள் வாடாமல் அப்படியே இருக்கும். அதிரசம் செய்யும் போது மாவுடன் சிறிது பேரிச்சம்பழத்தையும் சேர்த்தால் மிகவும் ருசியாக இருக்கும்.